அன்பிய அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். கஷ்டங்களை சரி செய்வதற்கு எத்தனையோ பரிகாரங்களை நாம் செய்வோம், எவ்வளவோ காசு செலவு செய்து பூஜை போனஸ்கரையும் மேற்கொள்வோம். ஆனால் கஷ்டங்களை கடந்த பாடாக இருக்காது. பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்கள் அனைத்தும் சம்மணம் போட்டு அப்படியே நம் வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்ணுக்கு தெரியாத நாம் செய்யும் ஏதோ ஒரு தவறு கூட காரணமாக இருக்கலாம். அதில் இந்த தவறை உங்களுடைய வீட்டில் திருத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு விடைவு காலம் பிறக்கும் என்பது நல்லது, ஒரு வாய்ப்பும் கூட. நம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை இந்த துடைப்பம் தான் செய்யும். அந்த துடைப்பம் இல்லை என்றால் சுத்தம் இல்லை என்றே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த துடைப்பத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். துடைப்பம் தானே என்று அலட்சிய போட்டில் அந்த துடைப்பத்தை தூக்கி வீசுவது, துடைப்பத்தை பராமரிக்குமால் அப்படியே போட்டு வைப்பது, துடைப்பத்தை காலால் எட்டி உதைப்பது கட்டாயம் இந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது. துடைப்பத்தை பராமரிப்பது என்றால் துடைப்பத்தை கூட வாரத்துக்கு ஒரு முறை சுத்தமான தண்ணீரில் கழுவி வைக்க வேண்டும். துடைப்பத்தில் அப்படியே முடிசுற்று இருப்பது, அழுக்கு ஓட்டி இருப்பது, இது போன்ற அசுத்தம் இருக்கவே கூடாது. அதில் குறிப்பாக வீட்டு குழந்தைகளை துடைப்பதால் அடிக்கக்கூடாது. துடப்பக்கட்டை பிஞ்சிடும் என்ற வார்த்தை கூட நாம் கட்டாயம் சொல்லிவிடக்கூடாது. சொல்லப்போனால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் அந்தந்த துடைப்பத்தால் தான் முடியும். அதற்கு காரணம், அசுத்தம் நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டான். அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய வேலையைத்தான் இந்த துடைப்பமும் செய்கிறது. இப்படி பெருமையும் கொண்ட இந்த துடைப்பத்தை நாம் எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். துடைப்பத்தை நாம் வீட்டின் தென்கிழக்கு அதே போல வடகிழக்கு மூலையில் கட்டாயம் வைக்கக்கூடாது. தென்மேற்கு மற்றும் வடமேற்கு மூலையில் துடைப்பத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வேறு வழியே இல்லை, துடைப்பத்தை தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் அந்த துடைப்பத்தை தரையில் படாதபடி வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு ஆணி அடித்து கூட நூல் கொட்டி அந்த துடைப்பத்தை மாட்டி வைத்துக் கொள்ளலாம். இறுதியாக துடைப்பத்தை பற்றி இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. நம்பிக்கை உள்ளவர் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் துடைப்பம் எல்லாம் தனித்தனி குச்சிகளாக இருக்கும். அதை ஒரு நூலால் கட்டிதான் பயன்படுத்த பழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதாவது கயிறு கட்டித்தான் துடைப்பத்தை பயன்படுத்த முடியும். அந்த கயிறு கட்டுவது கூட துடைப்பத்திற்கு ஒரு கிரீடத்தை வைப்பது போல இருக்கும். இன்று பேசலாக துடைப்பங்கள் வந்துவிட்டது. அந்த துடைப்பத்தில் கயிறு கிடையாது. சும்மாவது ஒரு நூலோ அது கயிறை எடுத்து அந்த துடைப்பத்தில் கட்டிவிட்டு விடுங்கள். துடைப்பத்தால் எந்த பிரச்சனையும் உங்கள் வீட்டிற்கு வராமல் இருக்கும். இப்போது சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள். வீட்டில் இருக்க கஷ்டத்திற்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு விடிவு காலமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.